Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ghee rice. இது பண்றதுக்கு தேவைப்படுற பொருட்களும் ரொம்ப கம்மி தான். சிம்பிளா கொஞ்ச நேரத்துல நம்ம பண்ணி முடிச்சிரலாம். இப்போ இத நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர்ல 4 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரே ஒரு வெங்காயத்தை இத மாதிரி நீளமா கட் பண்ணி இதல ஆட் பண்ணிட்டு நல்ல கோல்டன் ஃப்ரை ஆகற வரைக்கும் இத நல்ல ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம லாஸ்ட்டா தான் ஆட் பண்ண போறோம். சோ இத நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை ரோஸ்ட் பண்ணாதே நெய்யில இது கூட ரெண்டு பிரியாணி இல ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு அன்னாசிப்பூ ஆட் பண்ணிக்கோங்க. வாசனைக்கு 1/2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 6 கிராம்பு 4 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு வெங்காயத்தை நல்லா நீளமா கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே வெங்காயம் ஆட் பண்ண வேண்டாம், ஒரு வெங்காயம் போதுமான அளவாக இருக்கும். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை விழுதாக அரைக்காமல் இப்போ க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். இதை இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட 1 கப் பாஸ்மதி அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த அரிசியை நெய் கூட ஒரு 2 நிமிஷம் நல்லா சேர்த்து வதக்கி விடணும். அரை மணி நேரம் ஊற வச்சதுனால நம்ம அரிசி கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. இந்த சாஃப்டான ஸ்டேஜில் நம்ம நெய்யோடு வதக்கி விட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு உப்பு இன்னும் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா 1/4 டீஸ்பூன் இது கூடவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். அந்த ghee rice வெந்து வரும்போது இன்னும் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இது மேலே கொஞ்சமாக மல்லி இலை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் புதினா இலையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த ஆனியன்ஸில் கொஞ்சமாக ஒரு பாதி அளவு இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாதியை நம்ம வந்து கார்னிஷிங்காக யூஸ் பண்ணிக்கணும். இதை நம்ம உடனே மூடி வைக்காமல் இதில் தண்ணி நல்லா கொதிச்சு லைட்டாக இந்த மாதிரி வர ஆரம்பிக்கும் போது நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இதை ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், நம்ம ghee rice நல்ல உதிரி உதிரியாக கரெக்டாக வந்து வந்திருக்கு. ரைஸும் கரெக்டாக வந்திருக்கு. இந்த தண்ணி எல்லாம் வற்றி அடி பிடிக்காமல் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட ghee rice சூப்பராக ரெடி ஆகிட்டு. இது கூட சிக்கன் மட்டன் கிரேவி அப்படி இல்லைன்னா பன்னீர் கிரேவி எதுனாலும் நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.